இந்த ஆண்டிற்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கி நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது நல்லபடியாக நடந்து முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை திமுகவிற்கும் அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் வந்து மீண்டும் சர்ச்சையாகிவிட்டது. என்னன்னா, ஆளுநர் அவர்கள் வந்து அவருடைய உரையை 2 நிமிடத்தில் முடித்து விட்டார் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய சர்ச்சை. அவர் அந்த உரையில ஆளுநர் அவர்கள் என்னென்ன குறிப்பிடுறாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். எதனால அவர் 2 நிமிஷத்துல முடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய கீதம் வந்து பாடப்படலை. தொடங்கும் பொழுதும் முடிக்கும் போது வந்து தேசிய கீதம் பாடி தொடங்கணும், முடிக்கும் பொழுது அது மாதிரி வந்து முடிக்கணும். ஆனா வந்து இந்த அவை வந்து அதை பின்பற்றல, அதனால என்னுடைய இந்த உரையை நான் படிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. முடிச்ச உடனே அவருடைய உரையை வந்து தமிழ்ல அவைத்தலைவர் அப்பாவு அவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாரு அவருடைய உரையை. அதற்கு முன்பாக அப்பாவு அவர்கள் சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சாவர்க்கர் கோட்சி வாரிசுகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். சோ அதெல்லாம் வந்து இப்ப சொல்லிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. சாவர்க்கர் வாரிசுகளுக்கும் கோட்சே வாரிசுகளுக்கும் சற்றும் சலைத்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஆளுநர் எந்திரிச்சு கம்மி போயிடுறாரு. அதற்கு முன்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப மழை வெள்ளம் இந்த தண்ணி எல்லாம் வந்துச்சு, அதுக்கு நீங்க நிதி வாங்கி தரலாம், எங்களுக்கு வந்து அவங்க நிதியே தரல அப்படின்னு வந்து ஒண்ணுமே தராத மாதிரி அப்பா அவர்கள் சட்டப்பேரவையில பேசுறதுலாம் ஒரு அவை நடுவருக்கு சரியா அப்படின்றலாம் பாக்கணும். என்ன சொல்றீங்க, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான், திமுகவுடைய முன்னோடி தான், அதெல்லாம் நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒரு அவையினுடைய தலைவராக இருந்துகிட்டு அவங்க ஒண்ணுமே தரல அப்படின்னு 19 மத்திய அரசு மீது ஒரு அவைத்தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறதுலாம் வந்து எந்த மாதிரியான அரசியல் அணுகுமுறைன்றது தெரியல. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநருடைய உரையை தமிழ்ல அப்பா அவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்பாகவே ஆளுநர் அவர்கள் அந்த அவையில இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக அவர் கிளம்பி போறாரு. அதுக்கப்புறமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேச தொடங்குறாரு. பேசும்பொழுது அவர் கிளம்பி போயிடுறாரு. சோ இது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இஷ்யூவா மாறி இருக்குது. ஆளுநர் செய்தது சரியா இல்லை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தது சரியா? ஏன்னா முன்னாடியே இதே மாதிரிதான் ஆளுநர் அவர்கள் வந்து தனக்கு கொடுத்த உரையை சரியாக படிக்கவில்லை, அதுல சில வார்த்தைகளை வந்து அவர் தவிர்த்துட்டாரு அப்படின்னு தான் முன்னாடியும் பிரச்சனை வந்துச்சு. சோ இப்பவும் வந்து அதை ஒட்டிதான் பிரச்சனை வந்திருக்குது. அப்பாவோ அவர்கள் பேசினது சரியா தவறா, இந்த மாதிரியான பல டிபேட்ஸ் வந்து காலையில இருந்து போயிட்டு இருக்குது. சட்டமன்றம் ஆரம்பித்த முதல் நாளிலேயே இந்த வருடத்தில், இந்த வருடத்தினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர், அதனாலதான் வந்து ஆளுநர் உரையோட இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்படியாக போய் முடிந்திருக்கு. ஆளுநர் வந்து சட்டமன்றத்துல ஆற்றின உரையும் அதனுடைய தகவல் எல்லாத்தையுமே வந்து அவருடைய எக்ஸ்தளத்துல வந்து பதிவு பண்ணிருக்காரு. அவையிலிருந்து, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பதிவுகளை பொதுவெளிகளில் வந்து பகிரக்கூடாது அப்படின்றது ஒரு மரபாக இருக்குது சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அதை மீறி ஆளுநர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அங்கு சட்டமன்றத்தில் இருந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட அந்த விஷயங்களை வந்து இங்கே பகிர்ந்திருக்காரு அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வந்து எழுந்திருக்கு. ஆளுநரை வந்து தொடர்ச்சியாக திமுக அரசு வந்து அவமதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. திமுகவுடைய ஐடி விங் இப்ப என்ன போட்டுட்டு இருக்காங்க, எக்ஸ் தளத்துல சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா, அப்பா அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து எடிட் பண்ணி மாஸ் பிஜிஎம்ஸ் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுநர் எந்திரிச்சு போகும்போதும் ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்னு வந்து அந்த பதிவு எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. 2004 to 2014 காலகட்டங்கள்ல காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தது திமுக அரசு. 10 வருஷம் இருந்தாங்க கூட்டணியில. அதிமுக மத்திய அரசு கூட கூட்டணி வச்சதை விட அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. திமுக தான் பெருவாரியாக மத்திய அரசு கூட கூட்டணி வச்சு மத்திய அமைச்சரவைகள்லாம் வாங்கி அங்கே வந்து இடம் பிடிச்சி ஆட்சி வந்து நடத்தியிருக்காங்க. அப்பொழுதுலாம் வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் கேள்வி வராத போது, இப்பொழுது மட்டும் புதுசாக எங்கேருந்து திமுகவுக்கு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் கேள்வி வந்துச்சு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்து எழுந்திருக்கு. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. என்னதான் இது சரவடியா ஆரம்பிச்சு, சரவடி அதிரடி சரவடி கரவடி தூக்கி கரவடி அந்த மாதிரி போயிடுச்சு. இது என்னங்க, நாளைக்கு ஒழுங்கு நடக்குமா? நாளைக்கு அதான் ஆளுநர் வரமாட்டார்ல. ஆமா, இல்லாம நடத்தினடி தான் ஆளுநர் வரமாட்டார். ஒரு நாள் தான் வருவார். ஆளுநர் வந்து அந்த தொடக்கம் மட்டும்தான், நல்லபடியா பேசி அனுப்பல, பேசல, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இந்த சர்ச்சையில யார் செய்தது சரி, யார் செய்தது தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்பாக நம்ம ஒண்ணு பாக்கணும். என்னன்னா, சுதந்திர தினம் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து ஆளுநர் மாளிகையில டிவி விருந்து நடந்துச்சு, டீ பார்ட்டி. அப்போ வந்து திமுக அமைச்சர்கள் எல்லாம் பங்கு பெற்றாங்க. சரி, இப்ப இவங்க அங்க வரும்போது என்ன, ஏன் பிரச்சனை பார்ட்டிங்கிறது வேற, அது வந்து ஒரு அங்க அரசியல் இருக்காது. சரி, ஒரு அவங்க ஒரு மரியாதைக்கு நம்மளை கூடுவாங்க, நம்ம போய் டீ சாப்பிட்டு வருவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவோம். சட்டமன்றம், சட்டமன்றம் பொழுது அதுல அரசியல் கலந்துருக்குது. நம்ம ஒரு உரையை கொடுக்குறோம், அந்த உரையில வந்து சிக்கல் அப்படி இப்படின்னு வரும் பொழுது நீங்க தேசிய கீதம் போடல அப்படின்னு சொன்னா சரி, புரியுதா? புரியுது. சோ டீ பார்ட்டிங்கிறது தனியா இருக்கும், சட்டமன்றம்னு வந்துருச்சுன்னா அரசியல் தான். இப்ப இந்த பிரச்சனை தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் இடையே உள்ள பிரச்சனை, அவங்க ரெண்டு பேத்துக்கும் சின்ன ஃபைட் நடக்குது. ஓகேயா, எதிர்கட்சியான நாங்கள் இது குறித்து என்ன சொல்லுவது? ஆளுநர் எதிர்கட்சி பேசும் ஐயே இல்ல,
புரியல. என்னதான் இருந்தாலும் புரட்சி தமிழர் தான், நான் அதுல மறுக்கல. ஏதாவது பேசணும் இல்லையா, எது குறித்து தான் பேசுவாங்க இவங்க எல்லாம். சரி விடுங்க, நல்ல இப்ப அவங்க பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாது என்னைக்குமே. புரியுதா, என்னைக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாது. ஆளுநர் ஆளுகட்சி பிரச்சனைக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனை நமக்கு இதுக்கு. நம்ம வாட்டுக்கு போனோமா, மாதிரி மாநாட்டம் நடத்தணும், நடத்தணுமா, அடுத்த கூட்டணிக்கு எந்த கட்சி வராங்கன்னு கதவை திறந்து வச்சு கெட்டு போன சொத்தை கொட்டணுமா, அந்த மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கணும். ஓகேவா, அந்த வகையில அரசின் உரையை ஆளுநர் புறக்கணித்தது குறித்து கேள்விக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்படித்தான் பதிலை கூறினார். எதிர்கட்சியான நாங்கள் இது குறித்து என்ன சொல்வது, ஆளுநரையும் அரசையும் தான் கேட்க வேண்டும். சோ அங்க போய் கேளுங்க, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க போறோம். திருமாவளிருக்காரு சட்ட ரீதியாக ஆளுநரை வெளியேற்றும் நடவடிக்கையில் திமுக ஈடுபட வேண்டும், இறங்க வேண்டும். எல்லா கட்சிகளும் தங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு, எல்லா கட்சிகளையுமே வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதே நமக்கு நல்லாவே தெரியும். தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கோம், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு, மூணு தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாலு கேட்டிருக்கோம், நாலு கேட்டிருக்கோம், ரெண்டு கொடுத்தாங்க. ஆமா, நாலு கேட்டிருக்கோம், மூணு தனி, மூணு தனி ஒரு பொது, பொது கேட்டிருக்கோம். இப்ப நாலு தனியை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு மூணு தாங்க, இதுல நீங்க மூணு கொடுங்க அப்படின்றாங்க. சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த சைடு இருக்கிறது எல்லாம். ஆமா, இந்த வடக்கு புறா வந்து ஒரு நாலு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, தனி தொகுதி. இதுல வந்து மூணு கொடுங்க. பொது தொகுதி பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி ஆகிய மூன்று பொதுல ஒரு பொது கொடுங்க. ஒரு பொது கொடுங்க, மொத்தமா மூணு தனி சாய்ஸோட குடுத்துருக்கிறோம். ஒரு பொது இது வேணுங்கறத கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாலு கேட்ட நாலும் கிடைக்குதா இல்ல நாலுல மூணு கிடைக்குதா அப்படிங்கறத, இல்ல போனபடியே வந்து ரெண்டு தான் கிடைக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆல்ரெடி போன பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு உதயசூரியன் விழுப்புரம் வந்து உதயசூரியன் நின்னாங்க, சிதம்பரம் சிதம்பரத்துல வந்து நின்னாங்க. இப்போ என்ன நடக்கும், இப்ப என்ன நடக்கும் போது சின்ன வேற இன்னும் இதுல சின்ன வேற டிபேட்டபிளா இருக்கும். அவங்க வந்து திமுக சின்னத்திலே நிக்க சொல்றாங்க, தேமுதிக அவங்க வந்து எந்த தைரியத்தில் 14 சீட்டு கேட்டாங்க இருக்கிற 40 அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருந்த நிலையில் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. விளக்கம் கொடுத்துருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் சொன்ன வார்த்தை அது, நிர்வாகிகள் வந்து 14 கேட்கலாம் அப்படின்னு பேசி 14+1 அவங்க சொன்னாங்க. 14 மக்களவை இடங்களும் ஒரு ராஜ்யசபா இடமும் அவங்க சொன்னாங்க. தனித்து போட்டிட்டு ஒண்ணுமே இல்லங்க, நாங்க ஒரு காலத்துல எதிர்கட்சியா இருந்தோம், ஒரு காலத்துல 10% ஓட்டு வச்சிருந்தோம். விஜயகாந்த் அவர்களும் இன்னைக்கு இல்ல, அவர் மறைஞ்சிட்டாரு, இனிமேலும் என்னங்க பண்றது. இந்த தேர்தல வந்து போட்டி போட்டு 1-2 ஜெயிச்சாதான் கட்சி வந்து உயிர் வாழும் கொஞ்சமா, கண்டிப்பா, இல்லனா ரொம்ப டவுனுக்கு போயிடும். அந்த நிர்வாகிகளுக்கும் தலைமைக்கு தெரியும். ஆமா, ஏற்கனவே 1000 ஓட்டு தான் வாங்கினாங்க ஈரோடு கிழக்கு தேர்தல்ல. அந்த தேர்தல்ல போட்டியிடாம இருந்திருந்தா கூட கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நாங்க போட்டியிட்டு ஒரு 10,000-15,000 வாங்கியிருப்போம், போட்டி போடல பாருங்க, போட்டி போடல விட்டோம், இப்ப அடிச்சிருவோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப அந்த பார்கெனிங் பவரும் இல்ல, இல்ல. நாம் தமிழர் கட்சி 10,000 ஓட்டு வாங்க, 10,000 ஓட்டு வாங்கினாங்க. அதிமுக 40,000 சொல்ற ஓட்டு வாங்கினாங்க. அவர் ஈவிகேசன் வந்து அவர் 1,00,000 அடிச்சிட்டாரு. 1,40,000 10 10 நீங்க 1,000 இருந்தீங்க.
அதனால வந்து தேமுதிகவுடைய பலம் என்னன்னு அந்த தலைமைக்குமே தெரியும். அதனாலதான் அவங்களே வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் பேக் அடிச்சிருக்காங்க அப்படின்னு. காம்ப்ரமைஸ் ஆகி 14-10 வந்து 14-5 தான், 5 14-10 கழிச்சிரு. எத்தனை? 4. 14-10 டென்னை கழிச்சிரு. டென்னை கழிச்சா 4 அது 4 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வேற எந்த கூட்டணி போறான்னு தெரியல. கூட்டணியே முடியாது. பாஜகவா இல்ல அவங்க வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. சோ அவங்க வந்து பாயிண்ட் பண்றாங்க டிசைடிங் ஃபேக்டர். நாங்க தான் வந்து பிரைமரி போர்ட்ஸ், சபார்டினேட் போர்ட்ஸ், கேட்டலிஸ்ட் போர்ட்ஸ் நாங்க தான் கேட்லி. சரி, அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பாமக ஒரு பக்கம், பாமக என்ன கதனே தெரியல. அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஏடிஎம்கே பக்கம் போறாங்களா, பிஜேபி பக்கம் போறாங்களாங்கிறது அவங்க டிசைட் பண்றதுலாம் இருக்கு. சட்டு போட்டு டிசைட் பண்ண வேணாமாங்க. என்னங்க பிப்ரவரி 12 ஆய் பூஜை, நமக்கு எவ்வளவு வேலை கிடைக்கும். ஒரு டிசைட போட்டீங்கன்னா ஒரு கண்டென்ட்ல பேசி விட்டு, சரி நாளா அன்னைக்கு வந்து லவர்ஸ் டே அன்னைக்கு சொல்லி விடுங்க. லவர்ஸ் டேக்கும் தேர்தல் கூட்டணிக்கு என்னடா சம்பந்தம்? ஆமா, தேர்தல் நம்ம லவ் பண்றோம், தேர்தலை லவ் பண்றோம், அப்படியே லவ்வோட போவோம் தேர்தலில் அப்படின்னு ஒரு சரி சிம்பாலிக்கா போகுது. தேர்தலில் வந்து ஏடிஎம்கே கூட சேர்றாங்களா, பாஜக கூட சேர்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். சென்னையினுடைய முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்கள், அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியும் கூட, அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு வந்து ஒரு டூர் வந்து போயிருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து அவருடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு அது என்னப்பா ஏரியா, ஆமாம், ஒரு ஆறு மாதிரியே, அதில் ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்தாங்க, மீட்டு பண்ணியிருந்தாங்க. சைதை துரைசாமி அவர்களே சொல்லியிருந்தார், என்னுடைய மகனை கண்டுபிடித்து தருவங்களுக்கு 1 கோடி ரூபா நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றியினுடைய உடல் மீட்பு அப்படிங்கறத வந்து செய்தியா வந்திருக்கு. இமாச்சல பிரதேசத்தில் தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு. 8 நாட்களுக்கு பிறகு சட்லஜ் நதியில் இருந்து வெற்றியின் உடலை மீட்பு பணியினர் மீட்டனர். 8 நாள் கடுமையா வந்து அங்க மீட்பு பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு. கார் வந்து கிடைச்சிருந்துச்சு, ஆனா வெற்றி அவர்களுடைய உடல் மட்டும் கிடைக்கல. வெற்றி அவர்கள் தப்பித்து வேற எங்கேயாவது போயிருக்கிறாரா, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறாரா, இல்ல வெற்றி அவர்கள் இறந்துட்டாரா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதற்கு பதில் வந்து இன்னைக்கு வெற்றி அவர்களுடைய உடல் கிடைத்ததன் மூலமா நமக்கு தெரியுது, அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு. பிரேத பரிசோதனைக்காக வெற்றியின் உடல் வந்து அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா 8 நாட்களாக வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஒரு டூரு, ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் வந்து அவர் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. டிரைவருக்கு நெஞ்சு வழியா, இல்லை டிரைவருடைய கவனக்குறைவினால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து இறந்துட்டாரு. பல அரசியல் தலைவர்களும் மகனை இழந்து வாடும் சைதை துரைசாமி அவர்களுக்கு அவங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நேற்று வந்து பாஜகவுடைய 39 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர்களுடைய அந்த கூட்டமானது நடைபெற்றுச்சு. அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நடைபெற்றுச்சு. ஒரு தனியார் கல்லூரியில சென்னையில வந்து நடைபெற்றுச்சு. கிட்டத்தட்ட 10,000 பேர் அமர்ந்திருந்தாங்க. அதுல பிஜேபியோடைய அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் வந்து அமர்ந்திருந்தாங்க. ஒவ்வொரு தொகுதிக்குமான தேர்தல் பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இவ்வளவு பேர் வந்து பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நம்ம உழைக்கணும், இந்த குடும்ப அரசிய குடும்ப ஆட்சியை நம்ம அப்புறப்படுத்தணும், கடுமையாக உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும் வந்து அதில் வந்து பேசியிருந்தாரு. அந்த கூட்டம் முடிச்சுக்கிட்டு சென்னையில் வந்து திரும்ப சிட்டிக்குள்ள எண்மணியின் மக்கள் பாத யாத்திரை, அது வந்து பாத யாத்திரையாக போகக்கூடாது, கூட்டம் மட்டும் பொதுக்கூட்டம் மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஜே பி நட்டா அவர்கள் தலைமையில் வந்து அந்த பொதுக்கூட்டமானது நடந்திருந்தது. ஜே பி நட்டா அவர்கள் வந்து பேசினாரு, பாஜகவுடைய தேசிய தலைவர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து திமுக பற்றி பேசுறாரு. டிஎம்கேனா உங்களுக்குலாம் வந்து மீனிங் தெரியுமா, அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். என்னது எல்லாரும் என்னது புது அர்த்தம் சொல்ல போறாரு போலயா? திராவிட முன்னேற்ற கழகம். இல்ல டிஎம்கே என்றால் டைனாஸ்டி. டைனாஸ்டி, டி ஃபார் டைனாஸ்டி குடும்ப அரசியல், எம் ஃபார் மணி ஸ்விண்டிங், ஸ்விண்டிங்னா பண மோசடி, கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து. கட்ட பஞ்சாயத்து, ஆமா கட்ட பஞ்சாயத்து நான் சொல்றாரு. எஸ், ரெண்டு இதுக்கு இங்கிலீஷ் வழக்கம் கொடுத்தோம்ல, ஓகே, ஒண்ணுக்கு தமிழ்ல கொடுத்துருக்கோம். எப்படி தெரிஞ்சது அவர் கட்ட பஞ்சாயத்து? சொல்லி கொடுப்போம்ல நாங்க. அவர் வந்து கேட்டாரு, அவர் வந்து ரெண்டு வந்து அவருது ஒண்ணு நம்மளுது சேர்த்துட்டேன் உள்ள. நம்ம போய் சொன்னோம், அவர் கேட்டார் இங்கே ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு. நான் லைட்டாக பார்க்குற ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு கேட்டார். நாங்கள் போய் சொன்னோம் சார், இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி இல்லீகலான பஞ்சாயத்துலாம் பண்ணிருக்காங்க சார். அவர் நம்ம போய் அவர் கேட்டிருப்பாரு, வுட் ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டிருப்பாரு. வுட் ஜஸ்டிஸா, கட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்துனா ஜஸ்டிஸா? இல்ல பஞ்சாயத்து நான் அடிச்சு விடுறேன். உட் ஜஸ்டிஸ்னா என்ன? கட்ட பஞ்சாயத்து அடிங்க சொல்லியிருப்பாங்க சார். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்க டிஎம்க்கு நீங்க என்னமோ சொல்லிக்கீங்க, ஓகே, கேக் மட்டும் கட்ட பஞ்சாயத்துன்னு போடுங்க. அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னா வந்து அந்த மேடையில வந்து பேசிருக்காங்க. மித்ரோ, மேலே கி பாத் ஆப்கோ கேனா சாதா ஹூன், யஹாபி
காவல்துறை மிக கடுமையாக நடந்துகிட்டாங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த பயம், இந்த அரசுக்கு எதுக்கு பயம், வளருது கட்சி வளருது அப்படின்னு வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகேங்க. ஸோ இப்படியாக நேற்று ஜேபி நட்டா அவர்கள் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டார். ஓகேங்களா. அப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு நடந்திருக்குல்ல இந்த ஆளுநர் வெர்சஸ் டிஎம்கே, அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் ஏதாவது பேசியிருப்பார், கண்டிப்பாக போட்டிருப்பார் கண்டிப்பாக. ஸோ அதில் அவர் என்ன போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் விளாபரையாக சில விடயங்கள் வந்து போட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி முக ஸ்டாலின் அவர்கள் 2018 கவர்னர் அவர்களுடைய உரை, அது தொடர்பாக என்ன பேசியிருக்காரு, 19 என்ன பேசியிருக்காரு, 20 என்ன பேசியிருக்கிறாரு, இதெல்லாம் வந்து போட்டிருக்காரு. போட்டு அப்போ அப்படி பேசுனீங்க, இப்பயும் எப்படி மாற்றி பேசுறீங்க, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே பேசுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு, குறிப்பாக வந்து நிறைய டேட்டா போட்டிருக்காரு. டேட்டா என்னன்னா, திமுக அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் அடுக்கடுக்கான பொய்கள் அப்படிங்கிற தலைப்பில் தமிழக மக்களை திசை திருப்பதை திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டு அவங்க கொடுத்த அறிக்கையில் என்னென்ன பொய்யா இருந்துச்சு, எதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு, பொய் 1, பொய் 2, பொய் 3 அப்படின்னு அடுக்கடுக்க அடிக்கிருக்காங்க போட்டு அவங்களுடைய கட்சியினுடைய அந்த அறிக்கையிலே வந்து அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதை வந்து எக்ஸ் தளத்தில் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. பதிவு செய்ததுல மொத்தம் 10 பொய் அவங்க 10 பொய்யை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இந்த 10 பொய்களும் ஆளுநர் அவர்களுக்கு அரசு கொடுத்துச்சு இல்லையா அந்த உரையில இருந்துச்சு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் கோட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அது வேற இடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் என்பது மும்முனை அரசியலாக மாறிடுச்சு. எப்படி இட்ஸ் ஹேப்பன் நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த கட்சி எவ்வளவு தொகுதிகளை வெல்லுவாங்கன்னு சொல்லு. டிஎம்கே எத்தனை தொகுதி வெல்லும்? டிஎம்கே 35+ தட்டி மீதி என்ன இருக்கீங்க, ஒண்ணுமே இல்லையே. மீதி இருக்கு ஒரு 5 இருக்கு, 5 இருக்கு. அதையும் பாண்டிச்சேரி பாஜக நாங்களே போட்டிடுவோம்னு சொல்லிட்டாங்க, அங்க அறிவிச்சிட்டாங்க. அதை அவங்க வச்சுக்கிட்டு நம்ம 39 வருவோம். 36 அங்க, மீதி 36 டிஎம்கே, மீதி 3 எங்கன்னு தெரியல எனக்கு. மீதி 3 என்ன நாமமா? சரி சும்மா சொல்றேங்க, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய கருத்து என்னங்கிற கமெண்ட் சொல்ற, நீ சொல்லு. அதான எனக்கு என்னன்னா, ஒண்ணு விட்டு 39 வந்து டிஎம்கே வந்து 25+. சரி ஓகே, 25+னா 39 25+ தான், 13 25+ தான். இல்லை 25+ 25-30. ஆமாம், 25-30 அடிப்பாங்க. சரி ஓகே, மீதி 10? மீதி 10 இல்லை, 9. பாண்டிச்சேரி பிஜேபி தான், அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாண்டிச்சேரி பிஜேபி தான். மீதி 9 இருக்கு இல்லையா, இதில் வந்து 5 ஏடிஎம்கே, 4 பிஜேபி, 4 பிஜேபி. சரி ஓகே. ஸோ இது எப்படி என்னடா சொல்றீங்க, சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடுவீங்க இல்ல அப்படி நீங்க கேட்கலாம். பேசு தமிழா பேசு டுடே, இது இந்தியா டுடே, இந்தியா டுடே மாதிரி இது பேசு தமிழா பேசு டுடே. சரி, அங்க ஒரு வியூகமா சொல்லியிருக்கிறோம், இன்னும் வந்து கூட்டணி எல்லாம் முடிவாகணும், முடிவாகி அதுக்கப்புறம் அடுத்த கட்ட முடிவு ஆச்சுன்னா சொல்லிடுவேன் இல்ல அப்பவும் தேர்தல் வரட்டு பாப்போன்றேன். ஆனா இந்த கிளாம்பாக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்தியா? கிளாம்பாக்கம் பார்த்தப்போ ஒரே பிரச்சனை, என்ன என்ன பிரச்சனைங்க, பஸ் வரலையா? வெளியூர் போவாங்க, சென்னைக்காரங்க பஸ் பிடிக்க வெளியூர் போறாங்க, பஸ் பிடிக்க வெளியூர் போறாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய நிலைமை இருக்கு. ஆனா நல்லா கிளீனா இருக்கான் பஸ் ஸ்டாண்டு, கிளீனாலாம் இல்லையா, அங்க ஆமுடி பஸ் நிக்குதான், அங்கே குளிக்கிறாங்களா எல்லாம், என்னதான் நடக்குதுன்னே தெரியல. கிளாம்பாக்கெல்லாம் கண்டுக்காம ஆளுநரா தாட்டி வேணுமா நாட்டுக்கு, இதெல்லாம் தேவரா கண்டென்ட். சரி, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். திமுக